வணக்கம், வாங்க நாளொரு மூலையில நாம இன்னைக்கு உணவே மருந்து. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில வந்து காய், பழம், கீரை இதெல்லாம் வந்து நம்ம உணவுல நம்ம சேர்த்திக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பழம், காய் அது உணவே மருந்து அப்படின்றத பார்க்க போறோம். இதனால நமக்குலாம் என்ன நன்மை, இந்த காய் பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்றதும் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, விளாம் பழம்னு சொல்லுவோம், பேரிக்காயின்னு சொல்லுவோம். பேரிக்காயின்றது ஒரு வகையை சேர்ந்ததுங்க, விளாம் பழம்ன்றது ஒரு வகையை சேர்ந்தது. இது ரெண்டும் நமக்கு வந்து உடலுக்கு நமக்கு வந்து என்ன நன்மை கொடுக்குது, இதனால என்ன நோய்களை தீக்குது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க, வில்வக்காய், வில்வ இலை, அதை பத்தி நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கிறேன். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டே நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். வில்வங்காய் எப்படி இருக்கும், அது உருண்டையா இருக்கும். அந்த காய்களை உடைச்சு நாம வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பயன்படுத்துறோம். கரப்பாங்கடிச்ச இடத்துக்கு, பூராங்கடிச்ச இடம், தோல் தடிப்பு, இந்த தோல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டா வர்றது, சொரியாசு, இதெல்லாம் வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு அதனுடைய காய்களையும் அந்த இலைகளையும் அரைச்சு பூசினா குணமாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தலைக்கு தேய்ச்சி குளிச்சா முடி உதராது, முடி செம்பட்டையில இருந்து நார்மலா ஆயிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குது. பொடுகு தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு, பேன் தொல்லைங்களுக்கு கொடுத்துருக்குது விடாங்காய். அப்ப நம்ம பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விளாம் பழம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், விளாங்காயின்றதையும் பார்க்க போறோம். விளாங்காயின்றது பாத்தீங்கன்னா முழுசும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பச்சை நிறத்துல இருக்குங்க. பழம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறமும் கொஞ்சம் வெள்ள நிறமும் இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து பழம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு காய் எடுத்து பாத்தீங்கன்னா சில பழங்கள் வந்து ஆடை செய்யும், சில பழங்கள் வந்து வெயிட் குறைவா இருக்கும். இது ரெண்டுமே நம்ம வந்து கெஸ் பண்ணி பார்க்க முடியாதுங்க. அப்படி நீங்க பழத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பழம் இருக்குங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ வந்து இந்த பழம் விலை போகுங்க. விலை போனாலும் பரவாயில்லைங்க, நமக்கு வந்து பணம் கொடுத்தாலும் இந்த பழம் கிடைக்காதுங்க. கிடைக்கும் போது பயன்பாட்டுக்கு நம்ம இதை கொண்டுட்டு வந்துடும். விளாம்பழம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இவ்வளோ சைஸ் இருக்கும், இன்னும் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் வால் சைஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் பொறிச்சிட்டு வந்தது, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாளாக இருக்கும், முட்டை வடிவத்தில் இருக்கும். இது ஒரு வகை ஒரு மருத்துவ குணத்துக்கு சேர்ந்ததுனால நான் நேற்று வந்து ஒரு வெளியூர் போனதில் அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இது ஒரு மருத்துவ குணத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு மரத்து பழமாகவே வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா விளாம்பழம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கிறீங்க, விளாம்பழத்தை பொறுத்தளவுக்கு உருண்டையாக இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா முட்டமாக இருக்கும். எல்லா பழமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இது ஒரு மரத்துடைய பழம், இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு மரங்க. அந்த மரத்தை பார்த்தது எனக்கு ஒரு ஆசை, இதை வந்து எனக்கு பறித்து கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. எல்லாமே பாருங்கள் இந்த முட்டை வடிவத்தில் தாங்க இருக்கும். விளாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்குது. இதுவுமே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாதிரி தான் இருக்கும், எல்லா பழமும் இந்த முட்டை வடிவத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இதை நம்ம வந்து உணவாகவும் எடுத்துக்கணும், மருந்தாகவும் எடுத்துக்கணும், இதனால உடலுக்குலாம் என்ன நன்மை இருக்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இது பழம் எப்படி கண்டுபிடிச்சு கடையில் பொறுக்கி எடுத்துட்டு வரணும்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும், பாதி அளவுக்கு எல்லாம் கருப்பாகிச்சு, பாதி இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், சரிங்களா? இதுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைவா இருக்கணும், இதையும் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை பக்கத்தில் போனீங்கன்னா விளாம்பழத்துடைய வாசனைகள் வரும். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து பழம் இருக்குன்னு ஐடியா, நீங்கள் போய் தொடர்றதுக்கு முன்னையே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். பக்கத்தில் போனாவே வாசனை கிடைக்கும், விளாம்பழத்துடைய வாசனை கிடைக்கும், அப்போனா இதில் வந்து பழம் இருக்குது அப்படின்னு. ஆனால் காயாக வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டில் பழுக்கணும்லாம் சொல்ல முடியாது, வேஸ்ட் கெட்டு போயிருங்க. நம்ம வந்து பழமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் இதை சாப்பிட முடியும். அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தீங்கன்னா போதுங்க, எந்த இடத்துல மோந்து பார்த்தீங்கனாலும் வாசனை வருங்க. இப்போ இது வாசனை வந்தால் பழம் அப்படின்றது 100% கன்ஃபார்ம்டுங்க. ஏன்னா வந்து பழத்துக்கு போகிறதுக்கு முன்னே வாசனை வரும், இதில் பழம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருங்க. அப்போ அதனுடைய நிறங்களை மட்டும் இப்படி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஒரு நிறம் இருக்கும், இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அப்போ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கம கம கமன்னு வாசனை அடிக்கும். இந்த சைடில் எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா முழுசும் பழுத்து இருக்குது அப்படின்றது வந்து முழு வடிவத்துலேயும் வாசனை இருக்கும், இதை கன்ஃபார்ம்டு. அப்போ இந்த பழத்தை பார்த்துட்டிங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். அப்படி முடியலனா ஒவ்வொன்றுமே வாசனையை பார்த்து பார்த்து எடுத்து பொறுக்கி வச்சுட்டிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இதை வந்து 2-3 மாதத்துக்கு வச்சுட்டிங்கனாலும் கெடாது. ஆனால் காயை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிருங்க, உடைச்சிங்கன்னா பூசணம் பத்து மாதிரி ஆயிடும். அப்படி வாங்கிட்டு வந்துட்டிங்கனாக்கிறோம் அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க, அதை வந்து அப்பயே சாப்பிட முடியாது. அதை உடச்சி வெளியில் எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் வேணும் போது கொஞ்சோண்டு வந்து தேனோ இல்லை சர்க்கரையை போட்டு குழப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மெடிசினாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். பழமாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாளாக ஆட ஆரம்பிச்சுங்க, உருண்டியாக இருக்கும், ஆட ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொன்றா உடச்சி இதை வந்து சுவையை எடுத்துக்கணும்.
இது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்துறீங்கன்னா நமக்கு வந்து கால்சியம் சத்துங்க, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அத்தனைக்கும் வந்து பல்லு எலும்பு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கால்சியம் சத்து ஒரு சிறந்த இதுங்க. சிரமப்பட வேண்டிய இந்த பழம் வந்து கிடைக்காதுங்க, வருஷத்தில் ஒரு ரெண்டு முறை மட்டும்தான் கிடைக்குங்க. அதை நீங்கள் பதப்படுத்தி பயன்படுத்திங்க. நல்ல சுண்ணாம்பு சத்துங்க சரிங்களா. நமக்கு வந்து கைகால் வலி போன் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சிறந்த மருந்துங்க. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை எல்லாத்தையும் இந்த அணுக்கள் தேவையில்லாத வேஸ்டான விஷயத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ரத்தத்தை வந்து நல்ல சீராக ஓடுறதுக்கு இது ஒரு ஒரு அருமருந்துங்க. ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலையும் ரிலீவ் பண்ணுங்க. அது மட்டுமல்லைங்க, பசியின்மை இருக்கிறவங்களுக்கு, அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு, வாய்வு தொல்லை இருக்கிறவங்களுக்குலாம் இது சிறந்த மருந்து. பசியின்மை இது வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றலுங்க. இது இந்த பழத்துடைய உள்ளுக்குள்ளாக இருக்கிறத வந்து இந்த பழத்தை நீங்கள் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா பசுவுடைய ஆற்றலை வந்து தூண்டக்கூடிய விஷயங்க. வாய்வு தொல்லை எப்போ வந்தாலும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் டபுள் பிடிச்சிக்கு, இடுப்பு ஒளி பிடிக்கும், அதே மாதிரி பித்த வாந்தி எடுப்பாங்க, மஞ்சளாக வாந்தி எடுப்பாங்க. இதுக்கு வந்து சிறந்த ஒரு அருமருந்துங்க. இந்த விளாம்பழத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். தினமும் பார்த்தீங்கன்னா இந்த விளாம்பழத்துடைய இலைகள் நிறைய பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதரப்போக்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெள்ளைப்படிதலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. அந்த இலைங்க இந்த வாய்வு தொல்லைக்காக இதை வந்து இங்கே பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வாயு தொல்லைக்கு இலையை கொதிக்க வச்சு தினமும் குடித்து வந்துட்டீங்கனாலும் வாயு தொல்லையிலிருந்து ரிலீவ் ஆகலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இந்த விளாம்பழத்தில் நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த விளாம்பழத்தை பொறுத்த அளவுக்கு எங்கே கிடைச்சாலும் இது பெரிய விலை ஒன்றும் கிடையாது, கொண்டுட்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கன்னா ரொம்ப வந்து நினைவாற்றல் அதிகங்க. விளாம்பழத்தை பொறுத்தளவு நினைவாற்றல் அதிகங்க. அதே மாதிரி கண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். கண்ணை பொறுத்தளவுக்கு அருமையான ஒரு மருந்து. கண் வலிகளுக்கு இருந்து கண்ணுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லேருந்து ரிலீவ் ஆகுங்க. கண்ணுடைய பார்வை கூர்மையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், பெரியவங்களும் சாப்பிடலாம். மெயினாக வந்து நினைவாற்றல் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கும். விளாம்பழத்தை உள்ளுக்குள்ளார பார்த்து நீங்கள் சர்க்கரையை பயன்பாட்டுக்கலாம், தேனுக்கிறம் பயன்பாட்டுக்கலாம். இது ஒரு ஒரு சிறந்த ஒரு இதுங்க. அதே மாதிரி இந்த பழங்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்க, பெண்கள் நிறைய சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், சர்க்கரை கலந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த விதையை நீங்கள் வந்து நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா தோல் சம்பந்த வியாதியிலேருந்து ரிலீவ் ஆகணும். சிறந்த மருந்து சரிங்களா. இந்த விளாம்பழத்துடைய பிசுண்டுகள் இப்போ நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து விளாம்பழம் மரத்தினுடைய பிசுங்கள் நிறைய கிடைக்குங்க. இந்த பிசுன்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஏற்படும் ரத்தப்போக்கு, வெள்ளைப்படிதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசண்டுக்கு இன்னொரு பவர். நீங்கள் தலையக்கிற பொஸ்ட் வந்து வைக்கிறதுக்கு முடியல அப்படின்னும் போது நாட்டு மருந்து கடைக்கில் வந்துக்கூடிய விளாம்பழத்துடைய பிசண்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி இதை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கேன் இந்த பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ரத்தப்போக்குகள் அதையும் வெள்ளைப்படுதலை வந்து குணமாகும். இது வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து. இந்த மாதிரி இதை நிறைய எடுத்துங்க. இப்போ நாம பொறுத்தளவு பார்த்தோம்னா இதை வந்து எப்படி நம்ம உடைச்சி இதை சாப்பிட்லான்றத இப்போ பார்க்கலாங்க. சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேங்க. இதை இந்த ஓரமாக இப்படி இப்படி எடுத்து வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா டொட்டோ டொட்டோன்னு பாருங்க. ஆனால் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குங்க. பழத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஓடு வந்து அந்த மாதிரி மண்டையை உடஞ்சாக்கிற இது உடையாதுங்க சரிங்களா. இப்ப கத்தியில தட்டி பார்த்துங்க முடியலைங்க, கீழே ஒரே ஒரு அடி மட்டும் அடிக்கிறேங்க. இப்ப உடஞ்சிருச்சு, அந்த பழம் மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு பாரு. அடுத்து பாத்தீங்களா இந்த பழம் இருக்குது. இப்ப நாம வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மாதிரி தனியா வந்துருங்க சரிங்களா. அப்ப நம்ம வந்து ஒரு இதுல போட்டுக்கலாம். எப்படி பார்த்துருச்சிங்களா. இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு வந்து கெஸ் பண்ணி இது பழமாக இருக்கா அப்படின்னு வாங்கிட்டு வந்து உங்கள் வீடியோவில் கட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இந்த பழத்துடைய தன்மைகள் எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும். காயாக இருந்தால் ஓட்டை விட்டு வெளியில் வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-20 நாளையில் இது கருப்பாக மாறிடுங்க. இப்போ ப்ரௌனாக இருக்குது, கருப்பாக மாறிடுங்க. புளி கரும்புளி எப்படி பழைய புளி எப்படி இருக்குது அந்த மாதிரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உமிழ் நீரை வந்து சிறக்க அதிகமாக பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன். இதை பார்த்தீங்கன்னா ஊறுகாயை பார்த்தா நாக்கில் எச்ச ஊறும், புளியை பார்த்தீங்கன்னா நாக்கில் எச்ச ஊறும், லெமனை பார்த்தீங்கன்னா நாக்கில் எச்ச ஊறும். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். கடவுள் நமக்கு வந்து ஒரு பொருளை பார்த்ததையுமே உணர்வுகள் ஏற்படும். அப்போ சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கங்க.
அரு மருந்துங்க. இன்சுலின் சுரக்காதவங்களுக்கு இதை எடுத்துங்க. ஒரு மெடிசனாக இதை எடுத்துக்கங்க. உணவாக எடுத்துக்கலாம், மெடிசனாக எடுத்துங்க. நல்ல ஆரோக்கியம், மலம் இலக்கியம் போகும். இது நல்ல ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவேன். பழத்திலே வந்து சிறந்த மருந்து. இது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது வசீகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு 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 ஆற்றல் இழுக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு பெண்ணாற்றலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம், மோபத்தை குறைக்கக்கூடிய விஷயம். இதை பொறுத்தளவுக்கு ஆண்கள் இதை நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் பெண்களுடைய ஞாபகமும் டோட்டலாக கட் ஆயிருங்க. இது வந்து அந்த அவனுடைய தன்மை உடையது. இது வந்து பெரிய இது கடவுள் சிவன், சிவன் பெருமான். சிவனுக்கு வந்து இந்த உடைய தலைகள், நம்ம வந்து பில்வத்தலைகள், விடாம்பலத்தலைகள் இதெல்லாம் வந்து சிவனுக்கு வழிபடுவாங்க தலைகள்லாம். அந்த உடைய ஒரு ஆற்றல் வந்து ஒன்று வந்து பயன்படுத்தக்கூடாத ஒரு பழம், ஒன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் வில்வம்பழம், இது விளாம்பழம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஒன்றுமே தெரியாது. அது உடச்சா பிசுண்டாக வரும், இது உடச்சா பிசுண்டாக வராது. இது மாதிரி தனியாக வரும். இதான் விஷயம். இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத தனியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து சுரண்டி எடுத்துக்கணும். நல்ல ஊன் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிறத வந்து சுரண்டி எடுத்துக்கலாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சர்க்கரையை போட்டு சுரண்டினீங்கன்னா சூப்பராக இருங்க. சர்க்கரை பட்டா லூஸ் ஆயிருங்க. இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து சர்க்கரை பட்டாவே இலகி வந்துருங்க. டைட்டாக இருக்கிறது இலகி வந்துடும், அந்தோடைய தன்மை உண்டு. இப்போ நாம் இந்த மாதிரி சுரண்டி உள்ளார போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சர்க்கரையே இல்லாமல் வந்து இதை ஒரு பழத்தை நான் ஒருத்தரே சாப்பிட்ருங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்டாக இருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டில் இருக்கிறதுல சுரண்டி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமேல இதை கைவிட்டு சர்க்கரையை போட்டு இன்னும் க்ளீன் பண்ணிடுவோங்க சார். நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு எல்லாமே உணவுக்கு சேர்ந்த விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் என்ன பயன்பாடு, ஏன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுல இந்த மாதிரி பயன்படுத்தணும், பயன்படுத்தினா இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குதுன்றதுக்காக காட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியாதுங்க, சாப்பிட தெரியாதுங்க. பழத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க, சாப்பிட தெரியாது. சில பேர்த்துக்கு பிடிக்காது, புளிப்பாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பிடிப்பார். ஆனால் இந்த விதையை மென்று சாப்பிட்டா தான் அதோடைய பயன்கள் என்னன்னு. சரிங்களா? இதையும் இதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பழம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு கையிலேயே வந்து இதை ரெடி பண்ணி காட்டுறேங்க. இதோடைய விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். சுகர் உள்ளவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இதை சர்க்கரையில் கலந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஒன்றும் கெடாதுங்க. சும்மா வச்சுட்டிங்கன்னா புளிச்சு போயிருங்க. சர்க்கரை போட்டு தேன் போட்டு இதை பிசைஞ்சிட்டிங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்த்தீங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை வெள்ளம் போட்டுங்க, தேன் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன், அதனால் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சரிங்களா? இது இல்லாமே சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. சர்க்கரை போடும் போது இதோடைய தன்மை மாறும் பாருங்க, தானே மாறும் பாருங்க. சர்க்கரை பட்டதுமே லூஸ் ஆயிருங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆயிரும். இளந்த வடை, இளந்த வடை எப்படி பிசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா எனக்கு நாக்கில் எச்சம் ஊறுதுங்க. இதுக்கு முன்னே ஒரு வில்வ மரத்துடைய ஒரு வீடியோ பார்க்கும் போது அந்த காயை பிசையும் போது ஒரு நண்பர் வந்து நமக்கு கமெண்ட்ஸில் கொடுத்தார், சார் இதை அப்படியே பிசைஞ்சு ஒரு வாய் உள்ளுக்குள்ளார போடுங்களேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட முடியாதுங்க, இந்த பழத்தை சாப்பிட்லாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீங்கள் எதா இருந்தாலும் சாப்பிட்டு காட்டுறீங்களே, ஒரு நக்கலாக சொன்னார், சார் இதையும் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னார். அது சாப்பிட்றதுக்காக சொல்லலை, நம்ம வந்து தடவுறதுக்காக சொல்லி தலையில் நானும் தடவி காட்டினேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு கொடுக்குறோம், அது இஷ்டப்பட்டால் நம்ம செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டியது. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. சரிங்களா? ஒரு உதவி தான், நம்ம சப்போர்ட் தான் நம்ம பண்ணுறோம். விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாங்க, விருப்பப்படாதவங்க விட்டுறலாங்க, தப்பு கிடையாது. தேவையானவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறோம். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாங்க, எடுக்காதவங்க விட்டுறலாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பயன்பாடு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சூப்பராக இருக்குங்க. மலம் வந்து ஒரு நெல்லிக்கலவை சாப்பிட்டீங்கன்னா போதும், மலம் இலைக்கு சூப்பராக போகும். சுகர் உள்ளவங்களுக்கு இந்த சர்க்கரை கலந்ததுனால தப்பு வராது, எடுத்துங்க. சர்க்கரை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து பால் ஊற்றி ஜூஸ் போட்டுக்கிற நீங்கள் குடிச்சுக்கலாம். இப்படி மென்று சாப்பிட்றதுக்கு உங்களால் முடியல. ஏதோ ஒரு வலையில் இந்த பழத்தை எடுத்துங்க. ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கிடைச்சது வாங்கிட்டு வாங்க.
இதை ரெண்டு மூணு மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் ரெண்டு மூணு மாதம் விட்டு போயிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் வரும், மறுபடியும் பண்ணுங்க. இந்த மாதிரி பயன்பாட்டில் கொண்டு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குவோம். இது அருமையான ஒரு கால்சி சத்து உள்ள விஷயம். நினைவாற்றல், கண் பார்வை, தோல் சம்பந்தப்பட்டது, சுகருக்கு, பெண்களுக்கு வந்து இந்த மலட்டுத்தன்மை, அதிகமாக உதரப்போக்குகள், வெள்ளைப்படிதல், இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த புல் அண்ட் புல் நானே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தம்பி கொஞ்சம் கூப்பிடுவான். பிரவீன்குமார் இங்கே வாங்க பாருங்க. அவனுக்கு இது மெல்றதுனாவே பிடிக்காத விஷயம். இந்த சாமி இது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்ட்டு ஒரு கொஞ்சம் தான் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் எப்படி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கை கழுவிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சொல்லுங்க எப்படி இறந்த பழம் மட்டும் பிடிக்குது. எப்படி இருக்கு? மென்று நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாம்பழத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா நீட்டாக பார்த்துட்டோம். இதை எதுக்கெல்லாம் பயன்படுது, இதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும், இது தலைகளுடைய மருத்துவ குணங்கள் என்ன, இதோடய பழத்துடைய மருத்துவ குணங்கள். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, இந்த பழத்துடைய மகிமை என்னென்ன. ஒரு பழத்தை, இந்த மாதிரி வாசனை வரக்கூடிய பழத்தை காட்டு ஆணைகள் சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே சாப்பிட்றோம், மெல்லாது, முழுங்கிறோம். இதை வந்து அது பின்னால் வந்து சாணி மறுநாள் ஜீரணமாகி வெளியில் வந்துடும். சரிங்களா? வெளியில் வந்துட்டால் இது உடையாமல் இப்படியே தான் இருக்கும். அதை உடைச்சி பார்த்தோம்னா உள்ளர ஒன்றும் இருக்காது. இது என்ன காரணம்? ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. முன்னோர்கள்லாம் வந்து இதை தொடர்ந்து சொல்லிட்டுருப்பாங்க. இதோடைய பவர் அந்த கிரகிக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அத்தனை ஏனைய உள்ளுக்குள்ளார போனே அதை ஜீர்ண சக்தி பண்ணி வெறும் ஊடாத்தான் வெளியில் இருக்கணும். உடையாமல் இருக்கும், உடைச்சி பார்த்தா ஒன்றும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கமெண்டில் கொடுங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரீச் ஆகட்டும். எதனால் அது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளார ஆணை தன் சாப்பிட்டுட்டு அதோடைய எச்சங்களை வெளியில் போடும்போது இதுக்குள்ளேருந்து எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஆணைக்கு ஒரு அபரம் பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்றது சில விஷயம் தெரிஞ்சவங்க கமெண்டில் கொடுங்க. இது வந்து அது ஒரு ஒரு அருமாதான விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து விளாம்பழத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இப்போ அதிலே நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடியோ போடக்கூடாது, ஒரே வீடியோவில் இன்னும் சிறிய விஷயங்களெல்லாம் சேர்த்தணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு வீடியோவில் போகணுன்றது ஒரு ஆசை. ஏன் இந்த சில விஷயத்தில் நான் சொல்கிறேன்னா, சுகர் சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, பிபி சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன். ஒரு 40-50 வீடியோ கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்து கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், சில பேர்த்துக்கு கிடைக்காது, டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஒரு வீடியோவில் இல்லைனாலும் இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டு அவங்கள உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குவாங்க. அதனால் வந்து இந்த சுகர் சம்மந்தப்பட்டது, பிபி சம்மந்தப்பட்டது திரும்பி திரும்பி நான் வந்து நிறைய வீடியோக்குள்ளார சொல்லிட்டுருக்கிறேன். தோல் சம்மந்தப்பட்டது, பயில் சம்மந்தப்பட்டது, மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது. ஏங்க நீங்கள் அதே வீடியோ போட்டிருக்கிறீங்க, வேறு வீடியோ போடலாமில்லன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருக்குறாங்க. நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன். இது கிடைக்காதவங்க அதை கிடைங்க, அது கிடைக்காத இது பண்ணுங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு விளாம்பழத்தை வந்து நாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி அதோடைய வாசனைகள் தெரிஞ்சு பழத்தை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஆட்டி பார்த்தா சில இதாக லேசாக ஆடுற மாதிரி தெரியும், சில பேர் ஆடாது. சரிங்களா? அது வந்து இந்த கருமை நேரத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், இந்த வெண்மை நேரத்தையும் இன்னும் பார்த்துக்கணும். இந்த வாசனை எங்கே வச்சு வாசனை கிடைச்சா இப்போ நான் உடைச்ச மாதிரி தான் பழம் கிடைக்கும். கடைசியாக ஓடு தான் மீதி, இது உணவு நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம், ஓரத்தில் இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே மாதிரி இது ஒரு சிறந்த ஒரு பழம். என்ன சொல்லுவோம் சொல்லுவோம், இதுவும் காய், அதுவும் காய், இதுவும் காய். அப்போ வந்து அதை காயாக இருக்கும் போது வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாது, பழமாக இருக்கும் போது தான் சாப்பிட முடியும். இது வந்து காயும் இது தான், பழமும் இது தான். ஏன் காய் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும், பழமாக மாறும்போது இது மஞ்சளாக மாறும். பேரிக்காயின்னு சொல்லுவோம். பேரிக்காயிலே பார்த்திங்கன்னா நிறைய பேரிக்காயெல்லாம் இருக்குங்க. இந்த வால்பெரி, சின்ன சின்ன இந்த ஊட்டி சைடர் சின்ன ஒரு பேரிக்காய், பெரிய பேரிக்காய், அது இதில் வந்து இது ஒரு சிறந்த ஆற்றலுடைய பேரிக்காய்ங்க. உங்களுக்கு இது ஒரு மருத்துவ குணம் சேர்ந்தது. இந்த காய் பார்த்துருந்தீங்கன்னா விடாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த பேரிக்காய். இதில் எந்த உடைய காயமோ புள்ளிகளோ எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாதளம்பழம், மாதளங்காய் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குது இதோடைய ஆற்றல். முன்னால் மட்டும் இந்த முகம் மட்டும்தான் செவந்திருக்கும், பார்க்க எப்படி இருக்குது. இதோடைய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோடைய சுவை பார்த்தீங்கன்னா புளிக்காதுங்க, நல்ல இனிப்பாக இருக்கும். இது ஒரு ஆற்றல் உடையது. இது எதுக்காகத்தான் இந்த காயை நாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சிறுநீரகங்கள் வந்து சிறப்பாக போகும், சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி 100% பிபி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பேரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா பிபி ரைஸ் ஆகாது, பிபி குறையாகும்,
பிபிக்கு இடமே இல்லாத போகும். பேரிக்காய் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் பாயிண்ட்டு அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் அந்த பிபிக்கு மட்டும், அது மட்டும் இந்த உடைய யூரினரி பிரச்சனை நீர் சத்து சம்மந்தப்பட்டதுக்கு தாங்க இந்த பேரிக்காய் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து உடலுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு விஷயமான ஒரு விஷயங்க. நரம்பு தளர்ச்சிகள் அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இந்த உடைய விஷயங்க. இதை எடுத்துக்கங்க, நம்ம வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிறி தண்ணி தாகமாக இருந்தாலும் சரி, நாக்கு வறட்சியாக இருந்தாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். மெயின் வந்து பிபி, லோ பிபி, ஹை பிபி, இந்த மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி காய்கள் வந்து பேரிக்காய் பொறுத்தளவுக்கு நீ யார் சாப்பிட்டாலும் யாருக்கும் ஒரு தொந்தரவு வராது, சைடு எஃபெக்ட் வராது. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கட் பண்ணி கொடுத்து பெப்பர் கொஞ்சம் லேசாக போட்டு கொடுத்துங்க, நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் இதை நிறைய சாப்பிட்லாம். உங்களுக்கு மென்று சாப்பிட முடியல, நமக்கு வந்து பல் இல்லை அப்படின்னாலும் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு ஜூஸாக போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பால், ரொம்ப கொஞ்சம் வெது வெது வெதுன்னு பால் கொஞ்சம் போட்டு ஒரு நல்ல அடிச்சுட்டு கொஞ்சோண்டு தேன், சர்க்கரை கலக்காதீங்க, முடிஞ்சளவுக்கு சர்க்கரை வேண்டாம், தேன் 2 ஸ்பூன் விட்டு ஒரு டம்ளர் குடிங்க. இதை வந்து கிடைக்கும் போது இதை நம்ம எடுத்துக்கணுங்க. நமக்கு வந்து உணவு கிடைக்கும் போது எடுத்துக்கணும், நாளைன்றது 2வது விஷயம். இது மறுபடியும் கிடைக்காது, ஒரு 6 மாதத்துக்கு 1 டைம், 7 மாதத்துக்கு 1 டைம் தான் இது கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு முன்னே, இது ரொம்ப ஃபேமஸ் வந்து பேரிக்காய் வந்து ஆடி மாதம், சரிங்களா? ஆடி மாதத்துலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும், தொடர்ந்து இருக்கும், அதுக்கு மேலே காய் இருக்காது. மறுபடியும் அடுத்த ஆடிக்கு வர்றதுக்கு முன்னே காய் ஸ்டார்ட் ஆகிரும், 1 மாதத்துக்கு முன்னே காய் வந்துட்டுருக்கும். ஆனால் நல்லா வந்து இதோடைய ரீச் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே ரீச் ஆகும், அடுத்ததுலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அதில் ஒரு 2 மாதம் முன்னால் ஒரு 1.5-2 மாதம் வரும், பின்னால் ஒரு 2 மாதம் வரும், 4-5 மாதத்துக்கு இதோடைய பேரிக்காயை நம்ம உடலுக்கு எடுத்து நல்ல ஒரு சத்தான ஒரு மருந்து இந்த பேரிக்காய் எடுத்துக்கணும். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு காய்கறிகளும் அதே மாதிரி இந்த தலை சம்மந்தப்பட்டதும் இதெல்லாம் வந்து நிறையா எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டதும் இந்த அவேர்னஸ் இதையும் நிறைய கொடுத்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கணும், ஸ்ப்ரெட் ஆகணும். அதை பார்த்து இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நல்லா இருக்குது, சார் நல்லா இருக்குது, நான் பார்த்தது வெரிகோஸ்க்கு நீங்கள் கொடுத்துருங்க, அருமையான ஒரு ரெமடி நல்லா இருக்குது, இத்தனைக்கு மண்ணு மட்டும் தான் போத்துட்டு அந்த வெரிகோஸ் சுருங்கிட்டு. ஆனால் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க வெரிகோஸுக்கு சரியானவங்க யாருனா இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். கமெண்டில் போய் பாருங்கள், சரியானவங்க யாருன்னு கமெண்டில் கொடுத்துருப்பாங்க, அதான பாருங்கள். நமக்கு தேவையான எடுத்துகிட்டு அந்த மாதிரி மருத்துவ குணத்தை எடுத்துங்க, உங்கள் உடலை ஆரோக்கியம் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுலேயும் ஒரு காய் வந்து நம்ம சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து நான் வரும்போதே இதெல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு, அது கழுவு கிடையாதுங்க, அது கழுவுனா கெட்டு போயிருங்க. இதே விளாம்பழம் வந்து கழுவு கிடையாதுங்க, பேரிக்காய் கழுவி வச்சிருக்குது, அது வந்து ஓடுங்க, கழுவிட்டோம்னா கெட்டு போயிருங்க, முடிஞ்சளவு கழுவி வைக்காதீங்க. அது பழத்தை உடைக்கிறதாலும் சரி, அது கழுவுறதே கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பீஸ், நீங்கள் இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றத விட ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எந்த இது வராதுங்க. இப்போ இதை கட் பண்ணோம்னாவே இதோடைய பவர் போயிருங்க. எப்படிப்பா இதை இத்தனை பெருசு வாயில் போட்டு கடிக்கிறது அப்படின்னு கிடையாது, சின்ன சின்னதாக கொய்யாப்பழம் கடிக்கிற மாதிரி அப்படியே கடிச்சிக்கலாங்க, சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம ஆப்பிள் மாதிரி தாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம், சரிங்களா? எல்லாம் வந்து உணவை குறைச்சி இந்த மாதிரிகளை காய்கறிகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணுங்க, உடலுக்கு ரொம்ப ஒரு நன்மைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆப்பிள் மாதிரியே தாங்க, சரிங்களா? இதை இது இவ்வளோ தாங்க இதோடைய விஷயம். இதை வந்து ஒரு காய் வந்து ஒருத்தர் எடுத்துக்கலாங்க, ஃபுல்லாக சாப்பிடலாம், ஒரு தொந்தரவு இல்லை. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேங்க, இந்த பேரிக்காயை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுவையுள்ள பேரிக்காய்ங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்ச மாதிரி இருங்க, ஒரு பீஸை சாப்பிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்ச மாதிரி. இது பட்டாவே உமிழ் நீரில் வந்து தானே அதோடைய ஆற்றல் அந்த மாதிரி கடவுள் படைச்சி வச்சுருக்கிறாருங்க. நல்லா மென்று ருசிச்சு சாப்பிடுங்க, இதையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு இதுவே உணவே மருந்துன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம உடலுக்கு தேவையானதை நம்ம ஏபிகே விளாஸில் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு நம்ம கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு, நமக்கு உணவையும் படைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து நம்ம நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகும், நம்ம உடலை ஆரோக்கியத்தை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம், 4 ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.